ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏகே பிளேஸ் நம்ம சேனலுக்கு வருக வருக என வரவேற்கிறோம் ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கும் ஸோ நாலு நாளாக ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஸோ சிம்பிளான விஷயம் வீடியோ கண்டென்ட் சிக்கலை அது ஒரு வேறு ஒரு விஷயம் அது ஒரு வேறு மேட்ரு நான் சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலில் ஸ்டோரி எடுக்கிறது தான் ஒரு வதந்தி கிளம்பினு இருக்குது வதந்தி இல்லை நாங்கள் தான் அந்த பொருளை கிளம்பி போட்டிருக்கோம் அப்படிலாம் சொல்ல வேணாம் ஸோ நான் உங்கள் ஸ்டோரி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும் ஸோ இந்த வீடியோ முதல்ல கண்டென்ட் வந்துடலாம் அப்படி என்னடா பார்த்தீங்கன்னா கிளைடரை வந்து ரேங்க் மேட்ச்ல தூக்கி 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது கைஸ் ஸோ 3 மணி நேரம் எக்ஸாக்டாக 3 ஹவர்ஸ் அபவ் ஓகேவா ஸோ நிறைய பேர் கிளைடர்னு அஞ்சு நினைப்பீங்க கிளைடர்லாம் இருக்காது இதுபோல் ஸோ என்ன ரீசனாக கிளைடரா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் என்னன்னா என்ன தான் கிளைடரில் பார்த்து போகும் சுட்டாலும் 6, 7, 8 அதுக்கு மேலே தாண்டாத டேமேஜ் அதுக்கு மேலே தாண்டினாலும் அது பேரதிசயம் தான் 7வது அதிசயம் வந்து சேர்ந்துடும் ஸோ 6, 7, 8 தான் இவ்வளோ தான் போகும் டேமேஜ் இதில் அதுக்கு மேலே போகாது ஓகேவா ஸோ 2வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைடர் வச்சு நார்மலாக ஓடுறது ரொம்ப ஸ்பீடாக ஓட முடியும் இது கிளாசிக் மேட்ச்ல இருந்தால் பரவாயில்ல இருக்கானா ரேங்க் மேட்ச்ல வச்சுக்கிறீங்களே அதனால தான் அவங்க தூக்கிட்டானுங்க உஷாரா ஸோ ரொம்ப ஸ்பீடாக பறந்துடலாம் ஆனால் வந்து ஒரு பெரிய கிளைடர் வச்சுருந்தா ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல முடியாது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது முதல் விஷயம் பீக் டு கிளாக் டவர் பீக் டு கிளாக் டவரோ இல்லைன்னா ஃபேக்ட்ரி டாப்போ ரெண்டு பேருக்கு போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஃபேக்ட்ரி வந்து சமக்கேவலமாகிட்டானுங்க இப்போது மேலே கட்டர்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி டாப்பில் போகலாம் பீக் டூ ஃபேக்ட்ரி டாப்பு ஸோ அந்த போர் ஃபஸ்ட் இயர் உட்காருங்களோ அவங்க வந்து அந்த இடத்துக்கே ராஜா ஸோ எவன் வந்தாலும் ஆச்சு நொறுக்கிடலாம் ஆனால் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு முன்னாடி அவனாக இருந்தால் நம்மளை நொறுக்கிடுவான் ஓகேவா நம்ம என்னத்தான் அப்போலாம் தப்பிக்க முடியாது ஸோ ரொம்ப ஹைட்டான பிளேஸில் போய் சர்வே பண்ணுறாங்க அதனால தான் இதை தூக்குறானுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து பீமா சக்தியில் ஒரு டபரா மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த டபரா மேலே போயிட்டு நிறைய பைபிளுக்கு போய் உட்காந்துறானுங்க ஸோ உட்காந்துட்டா நம்ம அதான் அங்கேருந்து நம்மளை ஈஸியாக பார்த்துறானுங்க ஆனால் நம்ம பார்க்க முடியல ஸோ நம்ம பார்க்குறதுக்கே அதாவது தலையை தூக்கி பார்க்கறதுக்குள்ளே எவனா வண்டி இருந்தால் வச்சிருமா இல்லை வேறு எவனா சுற்றுவானா அவ்வளோ யோசிக்க வேண்டியதாகுது ஸோ இந்தமாரி பண்ணுறாங்க இந்த பயப்புள்ளிங்க ஸோ நாளாக தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் ஸோ அந்த விஷயம் இந்த சோன்ற வார்த்தை வந்துருக்குது அதை எடுத்துடலாம் இனிமேல் அதாவது அந்த 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைடர் வந்து ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ண முடியும் ஸோ கிளைடர் வந்து நமக்கு முன்னாடி வந்துடும் ஒரு பக்கு மாதிரி கிட்டத்தட்ட என்ன தான் நம்மளை எய்ம் பண்ணாலும் எய்ம் ஆகாது டேமேஜும் ஆகாது நம்ம டார்கெட்டே படாது ஸோ டார்கெட் பண்ணாமல் தப்பிச்சிடலாம் ஸோ இந்த ஷீல்டு மாதிரி மாற்றத்தால் தான் சில பேர் பார்த்து அந்த கிளைடர் தூக்கிட்டாங்க ஸோ இந்த பக்கு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலன்னா நான் இந்த வீடியோக்கு ஒரு 300 வியூஸ் எதிர்பார்க்குறேன் இந்த வியூஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் கைஸ் ஸோ இன்னொரு கிளைடருக்காகலாம் அலையாதீங்க ரேங்க் பேச்சில் ஸோ கிளைடர் லைட் வெல் கிடையாது ஸோ கைஸ் டாடா பாய் பாய் அதாவது இனிமேல் கிளைடர் இல்லை என்பதை அறிவுபூர்வமாக நிரூபித்துக் கொள்கிறோம் டாடா பாய் பாய்